சாயங்காலம் கண்டிப்பா மீட் பண்ண முடியாது டார்லிங், ப்ளீஸ். என் புஜ்ஜிமா இல்ல, ஒரு நிமிஷம் லைனரு. டிரைவர், நீ வீட்டில் போய் வண்டியை விட்டுரு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், அப்போ வா. ஓகே சார், போ. எங்கள் வீட்டில் என் பொசிஷன் மகா கோரமாக இருக்கு, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. ப்ளீஸ் கண்ணம்மா, நாம் கொஞ்ச நாளைக்கு வீக்லி 2 times தான் மீட் பண்ண முடியும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே, பாய். ஐயோ, 7:55 ஆச்சு, 8 மணிக்கெல்லாம் அப்பா வந்துருவாரு. என்ன லாவண்யா இப்படி நிக்கிற? வெளியே போன நீங்க உங்க அப்பா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான். நான் ஏன் மாட்டிக்கிறேன்? அதான் டைமுக்கு வந்துட்டேனே. நீங்க வந்துட்டீங்க, ஆனா காலையில நம்ம வீட்ல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சே. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? வீட்டு வாசல்ல பாருங்க. ஐயோ, இது எப்ப வச்சாங்க நம்ம வீட்ல? அதுவும் எனக்கு தெரியாம. காலையில 6 மணிக்கு நீங்க வெளியில போனீங்கல்ல? ஆமா. 7 மணிக்கு வந்தாங்க, 8-10 பேர் இருந்தாங்க, அரை மணி நேரத்துல டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது யார் ஏற்பாடு? வேற யாரு, என்ன பெத்த என் தங்கமான அப்பாவோட ஏற்பாடு தான். அவர் இன்னும் வரல. போன் வந்தது, ஏர்போர்ட்ல இறங்கிட்டாராம், இப்ப வந்துட்டு இருக்காரு. நான் மாட்டிக்கிறவன வெளியில நிக்கிறியா? ஆமா, குப்பு குட்டுற மாதிரி வெளியில வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா கூட என்ன இப்படி காப்பாத்த மாட்டா. சரி, நான் இப்ப எப்படி உள்ள போறது? எங்கெங்க கேமரா வச்சிருக்காங்க? வீட்டை சுத்தி 4 பக்கமும் வச்சிருக்காங்க. அப்புறம் நான் எப்படி உள்ள வரது? வீட்டுக்கு பின் பக்கமா ஒரு வழி இருக்குல்ல, நீங்க அப்படி வாங்க, நான் பெட்ரூம் கதவு திறந்து வச்சிருக்கேன், கேமரா அதுல கவர் ஆகாது. ஓகே என் தங்கமே. ஜானகாவுக்கு நான் வெளியில போன விஷயம் தெரியுமா? தெரியாது, இப்பதான் எந்திரிச்சாங்க. வெளியில வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் காபி, பேப்பர், இது மாதிரி எல்லாமே இருக்க, அதுக்குள்ள நான் வந்து என் செட்டப்ல படுத்துருவேன். நீ போய் கதவை திறந்து வை. லாவண்யா. ஆ அக்கா. சின்னவருக்கு உடம்பு தொடச்ச தண்ணி அங்க பக்கெட்ல இருக்கு, எடுத்து ஊத்திடு. சரிங்க அக்கா. பிரதாப்க்கு காபி கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன்க்கா. எந்திரிச்சிட்டானா? இன்னும் இல்ல. இன்னொரு தடவை போய் எழுப்பி விடு. ஓகே அக்கா. லாவண்யா, லாவண்யா, சீக்கிரம் சீக்கிரம். ஜானங்கடா, என் லவ்வரை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு சாதனை பண்ண மாதிரி இருக்கு. வழக்கமா பொண்ணுங்க வீட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் இங்க எனக்கு ப்ராப்ளம். அப்பப்பப்பப்பா, அப்பாடா, 1 செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஆ
அவ்வாறு யூ பிரதாப்? ஃபைன் டாட். எங்கேயும் வெளியில் போகலல்ல? இல்ல டாட், இப்படியே தான் படுத்துட்டு இருக்கேன். எங்க வச்சிருக்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த கார்னர்ல தான் வச்சிருக்கேன். எடுத்துட்டு வா. என்ன வச்சாங்க? உண்மையாவே உன் காலை உடைச்சிருட்டுமா? வேணாம் டாடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் பாஸ்கரன் சார். ஓ, நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா சார். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். காஃபி டீ என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ் சார். சாரி சார், ரெண்டுமே எனக்கு பழக்கம் இல்லை. ஓ, அது நல்ல பழக்கமாச்சே. அதுக்கு எதுக்கு சாரி? இது என்னோட ஐடி கார்டு சார். ஓ குட். எத்தனை வருஷமா ஜர்னலிஸ்டா இருக்கீங்க? 8 வருஷமா சார். ஓ, சீனியர். ஆமா சார். வெவ்வேறு பத்திரிகைகளுக்கு ஃப்ரீலான்சரா வர்க் பண்ணதுனால பெரிய போஸ்டிங்க்கு போக முடியல சார். அது சரி. என்ன இன்டர்வியூ பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சென்ட்ரல் ரிசர்ச் லேப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்க் பண்றாங்க சார். நேத்து மார்னிங் வேற ஒரு அபிஷியல் விஷயம் பேசும்போது, தினகர்னு ஒரு பெரிய பிசினஸ்மேன் உலக மருத்துவத்துக்கே சவால் விடுற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரு உங்க ஊர்ல தான் இருக்காரு. அவரை சந்திச்சு நீ ஏன் பிரபலப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதான் சார், உங்க இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். வெரி குட். இத்தனை வருஷமா மூடி மூடி வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால என்னோட விஷயத்தை யாருக்கும் சொல்லல. இப்ப லைசன்ஸுக்காக கவர்மெண்ட் சைட்ல அப்ரோச் பண்ணதுனால விஷயம் லீக் ஆயிடுச்சு. இனி தைரியமாவே பத்திரிகையில விஷயத்த சொல்லி பிரபலப்படுத்திடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். தேங்க்யூ சார். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம் சார். முன்னாடி எல்லாம் ரெக்கார்டிங் செட்டை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பீங்களா? ஆமா சார். இப்போ மொபைல்ல உலக தரத்துக்கு குவாலிட்டி வந்தாச்சு. எங்களுக்கு மொபைல்ஸே மல்டி பர்பஸா யூஸ் ஆகுது. என்ன தேவை கேளுங்க. முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என் பேரு தினகர் வேலாயுதம். அப்பா ஒரு விவசாயி, அம்மா டீச்சர். ஒரே பையன், கரூர் சொந்த ஊர். சின்ன வயசுல இருந்து படிப்பு நல்லா வரும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சேன். அது சம்பந்தப்பட்ட எல்லா படிப்பையும் முடிச்சேன். என் பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை வச்சிருக்கேன். இவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வெளி உலகத்துக்கு ஒரு பிசினஸ் மேனா தான் தெரியுதே தவிர ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிப்பாளர்னு தெரியலையே சார். என் தகுதிக்கான வேலை கிடைக்காத போது என் குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வியாபாரம் தேவைப்பட்டுச்சு. என் நண்பர் டீயில வியாபாரம் லாபகரமா இருக்குன்னு சொன்னதுனால அதுல இறங்கிட்டேன். எதுல இறங்கினாலும் ஜெயிக்கிறது என் பழக்கங்கிறதுனால வியாபாரத்திலயும் ஜெயிச்சிட்டேன். எல்லாருக்கும் என்ன வியாபாரியா தான் தெரியும். நீங்க புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது மருத்துவ உலகத்துல அதிசயம்னு சொல்றாங்களே, அது என்ன சார்? ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. கம்ப்யூட்டரா? ஆமா. வெறும் கம்ப்யூட்டர் மருத்துவ உலகத்துக்கு என்ன சார் அதிசயம் செஞ்சிட போகுது? நான் கண்டுபிடிச்சிருக்கிற பயோசிமெட்ரிக் கார்டியோ கம்ப்யூட்டர் மருத்துவ உலகத்துக்கு பல அதிசயங்களை கொண்டு வரும். பயோசிமெட்ரிக் கார்டியோ கம்ப்யூட்டரா? எஸ். இது மெடிக்கல் லைன்ல எப்படி சார் யூஸ் ஆகும்? டாக்டர்ஸால காப்பாத்த முடியாதுன்னு கைவிட்ட எல்லா கேஸுகளையும் என்னோட கம்ப்யூட்டர் காப்பாத்திரும். ரியலி? எஸ். அப்படின்னா
இனிமே இந்த உலகத்துல நோயாளிகளே இல்லாம பண்ணிடலாமா சார்? அதை விட பெரிய விஷயத்தை செய்யறோம். அதை விட பெரிய விஷயமா? இந்த உலகத்துல நிறைய பேர் எப்படி சாகுறாங்க? எப்படி சாகுறாங்கன்னா, சின்ன வயசுப்பா நல்லாதான் இருந்தான், திடீர்னு செத்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள் எப்படி செத்துருப்பாங்க? ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பாங்க சார். கரெக்ட். அப்படி ஹார்ட் அட்டாக்ல போனவங்கள அரை மணி நேரத்துக்குள்ள என் கம்ப்யூட்டர் முன்னால கொண்டு வந்தா அவங்கள உயிர் பிழைக்க வச்சிடலாம். நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமா. எப்படி சார் அதெல்லாம் சாத்தியம்? கம்ப்யூட்டரோட சூப்பர் பிரெயின் போர்ஷன்ல இருந்து பயோ எலக்ட்ரானிக் அணுக்கள் இறந்த உடம்புக்குள்ள பாஞ்சு ரத்த ஓட்டத்தை இயல்புக்குள்ள கொண்டு வந்து ஹார்ட்டை இயங்க வைக்கும். மார்வலஸ் சார். எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாச்சா சார்? எலி, மோயல், குரங்கு இதுங்களோட இதய துடிப்பை நிறுத்தி அதுங்க இறந்து 10 நிமிஷம் கழிச்சு கம்ப்யூட்டரோட பரிசோதனைக்கு உட்படுத்தியாச்சு. செத்து போனது மறுபடியும் பொழைச்சாச்சு. மனுஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சா சார்? இன்னும் இல்ல. ஆனா அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா எலி, மோயல், குரங்கு எல்லாமே ஒரே மாதிரியான இயக்கத்துல இருக்கு. மனுஷனை டெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகே. அப்ப இந்த விஷயத்த நான் பத்திரிக்கையில எழுதிக்கலாமா சார்? தாராளமா எழுதிக்கலாம். அதுக்கு தானே சொன்னேன். தேங்க் யூ சார். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? போயிட்டு வாங்க. வர சார். தேங்க் யூ சார். ரியலி ஐ அம் லக்கி சார். ஏன் அப்படி? சச் எ பிரில்லியன்ட் கையை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இட்ஸ் ஓகே. நீங்க மட்டும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அப்பா கூட ஹார்ட் அட்டாக்ல தான் சார் இறந்து போனாரு. சாரி பாஸ்கர், நடந்தது நடந்து போச்சு. டோன்ட் ஃபீல் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். மிஸ்டர் பாஸ்கர், எப்போ இஷ்யூ வரும்? என்ன சார்? இல்ல, எப்போ இந்த இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகும்னு கேக்குறேன். ஓ, நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துரும் சார். நானே வந்து உங்களுக்கு பத்திரிக்கை தந்துறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். பை சார். பை. ஹலோ சார். குட் மார்னிங் சார். சொல்லுவீனா சார்? சார், இன்னைக்கு என்ன நாய் கடிச்சிருச்சு சார். அதுக்கு லீவ் வேணுமா? ஆமா சார், இன்ஜெக்ஷன் போடலனா செத்துருவேனாமே. யார் சொன்னது? எங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற டாக்டர் சொன்னாரு. அவன் போய் சொல்றான் வீணா, உன்னை கடிச்சது வீட்டு நாயா தெரு நாயா? அடுத்த தெருவுல இருக்கிற வீட்டு நாய் தான் கடிச்சதுன்னு சொல்றாங்க. உயிரோட இருக்கா? பாய். என்ன ஒரு நாய் கடிச்சிருச்சுப்பா, அத புடிச்சுக்கிட்டு வரணுமா? சீக்கிரம் வா. அப்படியா? சரி வர. மிஸ்டர் ராமநாதன், உங்க பொண்ணு என் பையனும் உயிருக்குயிரா லவ் பண்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. உங்க கூட நான் சண்டை எதுவும் போட விரும்பல. நம்ம ரெண்டு பேருக்கும் சம்மதங்கிறதால இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நோ நோ,
இப்போ இல்லை. இப்போ வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அது முடிஞ்சது நிச்சயம் பண்ணிக்கலாம். நிச்சயம் முடிஞ்சு 15வது நாள் கல்யாணம். ஓகே, வேர்ட் இஸ் வேர்ட். மற்ற விஷயங்களை என் சிஸ்டர் ஜானு பேசுவா. ஆ ஜானு அண்ணா, நம்ம இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் பேசாத. ஹலோ, ஏன் நிறுத்திட்ட? 100 ஆயிடுச்சுப்பா. இந்த 100 தோப்புக்காரனும் அப்பா பேச்ச மீறி நீ வெளியில போனதுக்காகத்தான். புரியுதா? புரியுதுப்பா. நீ காதலிக்கிற பொண்ணோட உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நீ அவளை சந்திக்க கூடாது, சரியா? சரிங்கப்பா. அப்பா, என்ன? எனக்கு நிறைய வாட்டி கேட்கணும் கேட்கணும்னு தோணும், பயத்துல கேட்க முடியல. கேட்கட்டுமா? என்ன கேளு. அது வந்து உன்னை எதுக்கு கால் உடைஞ்சு போன பேஷண்ட் மாதிரி ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்கேன்னு கேட்க வந்தியா? ஆமாப்பா. சித்தப்பா ஏன் கோமால படுத்திருக்காருன்னு நினைக்கிற? லாரி ஆக்சிடென்ட்ல நினைவை இழந்துட்டாரு. லாரி தானா வந்து மோதல. பின்ன சித்தப்பா மேல ஏத்தி கொலை பண்ண உத்தேசத்தோட வந்த லாரி அது. அப்படின்னா சித்தப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா? இல்லை.